நான் எடுத்தவுடன் அப்பா வாழ்த்துக்கள் என்று கூறினேன். நான் அப்பா வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொன்னார். இது நான் எனக்காண்டி நிற்கல, உங்களுக்காண்டி, நம்ம கட்சிக்காண்டி, நம்ம கட்சி தோழர்காண்டி நின்றது. நீங்கள் கேட்ட வெற்றி நான் பெற்று தந்து விட்டேன், வாழ்த்துக்கள் என்று சொன்னேன். நன்றி, உனக்கு. ஒரு பொய் பிரச்சாரம், மதவாத பிரச்சாரத்தினால கிடைச்ச அந்த வாக்குகள் தான் சொல்லுவேன் நான். அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு தனிப்பெருமை, அவங்க இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி கிடைக்கல. இன்னைக்கு பாஜக கூட்டணிக்கு தான் ஒரு மெஜாரிட்டி கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. இதுல என்னன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன வேணா நடக்கலாம். அடுத்த 48 மணி நேரத்துல என்ன வேணா நடக்கலாம் உங்களுக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். மாற்றம் வந்தா ரொம்ப சந்தோஷம் உங்களை மாதிரி. அதாவது மாற்றம் வந்தால் என்ன, எங்களை பொறுத்தவரை நாங்கள் அமைச்சரவையில் சேர மாட்டோம், அவ்வளவு. அதாவது மாற்றம் வந்தால் என்ன, எங்களை பொறுத்தவரை நாங்கள் அமைச்சரவையில் சேர மாட்டோம், அவ்வளவு.